ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது முக்கியமான வீடியோ. ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய, நிறையா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 10 ஃபுட் என்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இதை யாரெல்லாம் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ரெகுலர் ஆர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன். அதாவது நாள் தள்ளி போகுது, ஆனால் எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது, எனக்கு வந்து ஆஃப்டர் ஓவுலேஷன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு தெரிய மாட்டேது, கன்ஃபியூஸ் ஆகுது. எக்கு க்ரோ வரைக்கும் எனக்கு என்ன எடுக்கணும் அப்படின்றது தெரியுது, பட் ஓவுலேஷனுக்கு அப்புறமா எனக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணணும், அதையெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பெண்களுக்கு, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, இல்லைனா அந்த டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது பெண்கள் எல்லாருக்குமே மெனோபாஸ் வரைக்கும் ப்ரொஜெஸ்டரான் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஹார்மோன். ஓவுலேஷன் வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் நம்ம உடம்புல வந்து செக்ரேட் ஆகும். ஓவுலேஷனுக்கு அப்புறமா, ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொஜெஸ்டரான் டாமினேட் ஆகிட்டு நமக்கு வந்து அடுத்த சைக்கிள் வரைக்கும் ப்ரொஜெஸ்டரான் தேவைப்படும். ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் போதுமான அளவு இருந்தால்தான் நமக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரும், பேபி ஃபார்ம் ஆகியிருந்தாலும் அது இம்ப்ளான்ட் ஆகும். இப்போ நாள் தள்ளி போயிட்டு டாக்டர் போய் பார்க்குறீங்க, எனக்கு நெகட்டிவ்னு வருது, 50-60 நாள் போய் டாக்டர் போய் பார்க்குறீங்கன்னா உங்கள் கொடுக்கக்கூடிய டேப்லெட் ப்ரொஜெஸ்டரான் தான் கொடுப்பாங்க. பீரியட்ஸ் வர வைக்க அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரியே ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த பீட்டா ஹெச்சிஜி ப்ரெக்னன்சி ஹார்மோன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இல்லை ப்ரெக்னன்சி கிட்டில் ரொம்ப லேசான லைன் தெரியுது, ஸ்கேனில் சரியாக பேபி தெரியலை அப்படின்றவங்களுக்கும் டாக்டர் ஃபோலிக் ஆசிட்டோடு சேர்த்து இந்த ப்ரொஜெஸ்டரான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் பேபியை நல்லா இம்ப்ளான்ட் ஆகி வளர வைக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவுலேஷன் அப்போ கரு ஃபார்ம் ஆகிருந்தால் கூட அது பதிஞ்சு அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்கிறதுக்கு நமக்கு ப்ரொஜெஸ்டரான் தேவை. ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் போதுமான அளவு இல்லை, பிசிஓடி, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்குலாம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால ப்ரொஜெஸ்டரான் போதுமான அளவு கிடைக்காது. ஸோ ஓவுலேஷன் அப்போது அவங்களுக்கு வந்து அந்த சாக்கும், அதனால் சாக் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்பெர்மும் எக்கும் மீட் ஆகி கரு ஃபார்ம் ஆயிருந்தால் கூட இந்த ஹார்மோன் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த பேபி இம்ப்ளான்ட்டும் ஆகாது, இல்லை தள்ளியும் போகாமல் நமக்கு வந்து இர்ரெகுலர் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பெண்களுக்கு. ஸோ எது இதோட பெஸ்ட்டு ஒரு 10 ஃபுட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஓவுலேஷன் ஆரம்பித்து ஒரு 2 days இருந்தே, இல்லை ஓவுலேஷன் ஆரம்பித்த உடனே இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஓவுலேஷன் முடியணும்னு வெயிட் பண்ணணும்னு கிடையாது, ஓவுலேஷன் ஆரம்பிச்சிருச்சு 2 ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வந்து கேப்சிக்கம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம கொடை மிளகான்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப நல்லது இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் இருக்கிறதுக்கு. அடிக்கடி வந்து சேர்த்துக்கோங்க. குடமுளகா நம்ம அவ்வளோவா வீட்டில் சமைக்க மாட்டோம், பட் இருந்தால் கூட அது ரொம்ப நல்லது. மோஸ்ட்லி எல்லா காய்கறி கடையிலையுமே வந்து குடமுளகா கிடைக்கும், அது நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செய்கிற ஃபுட்டோட கலக்காதீங்க, ஏன்னா கலந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அளவு கம்மியாயிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக அதை கட் பண்ணி சாலட் மாதிரி தயிர் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லை லேசாக வதக்கி வந்து உப்பு போட்டு பெப்பர் போட்டு எடுத்துக்கோங்க, இல்லைனா முட்டையோட பொரியல் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் மஷ்ரூம் அதுவும் ரொம்ப நல்லது, அதோட வதக்கி பொரியல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நைட்டுக்கு அதையே நீங்கள் டிஃபனாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக வந்து ஒரு 4 பீன்ஸ், 4 கேரட்டு, ஒரு குடமுளகா, ஃபுல் குடமுளகா போட்டு வதக்கி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க குடமுளகா ப்ரொஜெஸ்டரான் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல உணவு. அதுக்கடுத்து 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு. பீன்ஸும் ரொம்ப நல்லது, அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்டர் ஓவுலேஷன் அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுக்கலாம். பீன்ஸ் எக் குரோக்கும் ஹெல்ப் ஆகும், ஓவுலேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு ப்ரொஜெஸ்டரானுக்கும் அது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகும். 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். இது நம்ம அடிக்கடி சாப்பிட்ற உணவு, காலிஃப்ளவர் ரெகுலராக ஆஃப்டர் ஓவுலேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸு ரொம்ப 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 நல்லது. நீங்கள் இப்போ வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் இதெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் வாரம் ஒரு நாள் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் தைராய்டுக்கு டேப்லெட் போடுறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இதனால் பாதிப்பு வந்து வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசணி, இதுவும் வந்து ரொம்ப நல்லது ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. மஞ்சள் பூசணி ஆர் வெள்ளை பூசணி எதுவாக இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 5 காய்கறிகள் வந்து சொல்லியிருக்கேன், கேப்சிகம், பீன்ஸு, காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், பூசணி. இந்த 5 காய்கறியும் 5 நாளைக்கு நீங்கள் வந்து ஒன்று ஒன்று எடுங்க. மத்தியானம் நிறைய காய் சாப்பிட்டு ரைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்ரஸ் ஃப்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட் இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை நீங்கள் வந்து, நான் இப்போ சொல்ல போகிற ஃப்ரூட்ஸ் பிஃபோர் ஓவலேஷனும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா விட்டமின் சி இதில் நிறையா இருக்குது சிட்ரஸ் ஃப்ரூட்டில். அது எக்கு க்ரோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஒரு ஹெல்த்தியான எக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது, ஈஸியாக எல்லாரையில் எடுக்கக்கூடியது ஆம்லா, நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய். அது டெய்லி வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. ஜூஸாக எடுக்கலாம், இல்லை கடித்து சாப்பிட முடியுதுன்னா அந்த மாதிரி எடுக்கலாம். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் சீக்கிரம் கெட்டு போகிறது, காஞ்சி போகிற பொருள் கிடையாது. நான் வாங்கி இப்போ ரீசெண்டாக அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கப்புறம் லேசாக ப்ரௌன் கலரில் கலர் மாறுது. பட் கலர் மாறினா கூட அதை நம்ம ஜூஸாக எடுக்கும்போது ஒரு பெரிய வித்தியாசமே தெரிய மாட்டேது. ஸோ நெல்லிக்காய் போகிறீங்க அப்படின்னா நல்லா 10-15 நெல்லிக்காய் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. டெய்லி 2 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போடுங்க. உங்கள் ஹஸ்பண்ட்க்கு அண்டு உங்களுக்கு கொடுங்க. ஹஸ்பண்ட்க்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் மட்டுமாவது பெரிய டம்ளரில் ஒரு நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் வந்து டெய்லி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன், இல்லைன்னா உங்களுக்கு ஒரு 11 மணிக்கு பசிக்குது அந்த மாதிரி டைமில், ஈவினிங்குள்ளே எப்போனாலும் எடுக்கலாம். ஈவினிங்க்கு மேலே ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது, சிட்ரஸ் ஃப்ரூட் மெயினாக எடுக்கும்போது உங்களுக்கு கோல்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 6 மணிக்கு மேலே எந்த ஃப்ரூட்டும் எடுக்காதீங்க. கொய்யாப்பழம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் சிட்ரஸ் ஃப்ரூட் புளிப்பாக இருக்கக்கூடிய உணவு வந்து உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகலாம். ஸோ ஆம்லா வந்து ரெகுலராக சேர்த்துக்கோங்க. பிஃபோர் ஓவலேஷனும் ஆம்லா வந்து சேர்த்துக்கோங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெமன். இதுவும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது. லெமன் அண்ட் நெல்லிக்காய் எல்லோரும் யூஸ் பண்ணலாம். ஃப்ரூட்ஸு சில பேரால் ரெகுலராக வாங்க முடியும், சில பேரால் ரெகுலராக வாங்க முடியாது. ஒரு 4 நாள் எடுக்க முடியும், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரலாம். பட் லெமன், நெல்லிக்காய் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கெட்டுப்போகக்கூடிய பொருள் கிடையாது, விலை மலிவாக இருக்குது, எல்லாராலையும் எடுக்க முடியும். ஜூஸை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சுகர் வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க. ஒரு பிஞ்சு சால்ட் வந்து சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம எதுக்காக அதை எடுக்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு வந்து ஃபுல்லாக கிடைக்காம போயிடும். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கு, லெமன் ஜூஸாக எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் ஜூஸாக ஜீனி போட்டு எடுத்துக்கலான்ற தவறை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 1 பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. ஒரு 2 வந்து மின்ட் லீஃபு, புதினா, கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது போட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மின்ட் லீஃபு புதினா போட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸு அண்ட் நெல்லிக்காய் ஜூஸ் ரெண்டுமே ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒன்று எடுக்கலாம். மாதுளப்பழம் அதுவும் வந்து ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபிஷ்ஷு வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அந்த ஸ்பெர்ம் ஹெல்த்துக்கு, எக்கு க்ரோக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான எக்குக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ப்ரொஜெஸ்டரான் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நான்வெஜ் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிக்கன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சிக்கன் வந்து ஆஃப்டர் ஓவலேஷன் நம்ம அடிக்கடி எடுக்க முடியாது, பட் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ சொன்னேன் இல்லை, 5 நாளைக்கு 5 காய்கறி, அது போக இருக்கக்கூடிய 2 நாளில் ஒரு நாள் சிக்கன், ஒரு நாள் ஃபிஷ், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு நாள் தான் நான்வெஜ் எடுக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல, ஃபிஷ் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சிக்கன் மட்டும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற வெஜிடபிள்ஸை நீங்கள் மற்ற நாளில் சாப்பிடும்போது நல்லா நிறைய வச்சு சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்ஸு பொறுத்த வரைக்கும் பாதாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பாதாம் அண்ட் வால்நட் ரெண்டுமே நல்லா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றவங்க ஒரு 4 பாதாம், ஒரு வால்நட், இல்லை 2 வால்நட், இது எல்லாமே சேர்ந்து தண்ணியில் ஊற வச்சு நெக்ஸ்ட் டே காலையில் அதை சாப்பிட்லாம். வால்நட் என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்றவங்க அட்லீஸ்ட் வந்து நீங்கள் பாதாம் எடுக்கலாம், ரொம்ப நல்லது. பாதாம் ஹெல்த்தியான எக்குக்கு, ஸ்ட்ராங்காகிறதுக்கு எல்லாத்துக்குமே பாதாம் வந்து ஹெல்ப் பண்ணும். நட்ஸை ஃபாலோ பண்ண முடியாதவங்க பரவாயில்ல, நான் சொன்ன மற்ற ஃப்ரூட்டு ஆம்லா, லெமனு, அதுக்கப்புறம் நம்ம சொன்ன காய்கறி, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பீன்ஸு, பூசணி, இந்த மாதிரி உங்களால் எது ஃபாலோ பண்ண முடியுதோ, இந்த 10 நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லலை, உங்களால் எது ஃபாலோ பண்ண முடியுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, இரகுலர் இருக்கவங்களுக்கும் இது ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கும்போது ரெகுலராக வர்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.